ஏ கைஸ், நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஃபைவ் மொபைலுக்கு தான் பார்க்க போகிறேன். 2024 இது வேலைக்கு ஆகுமா அப்படின்னா பார்க்க போகிறேன். இந்த மொபைல் வாங்கி கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ் ஆகுது. இது வரைக்கும் இந்த மொபைல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து டெமோ ஃபோனாக வாங்கினா அது 16K கிட்ட அரௌண்டு வாங்கியிருந்தோம். இப்போ 15,000 கிடைக்குது. 2024 இந்த மொபைல் அப்டேட் வந்து முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 2020 ரிலீஸ் ஆயிடுச்சு. பிக்சல் பொறுத்தவரைக்கும் 3 வருஷம் அப்டேட் கொடுப்பாங்க. செக்யூரிட்டி பேச்சாக இருந்தாலும் சரி, ஓஎஸ் அப்டேட் இருந்தாலும் சரி. ஸோ இது ஆண்ட்ராய்டு 11 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 12, 13 இப்போ 14 ரன் ஆகிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 25 கீழே 20 வந்துடுச்சுன்னா உங்களுக்கு மொபைலில் யூஏ ஒரு மாதிரி ஸ்லகிஷாக ஃபீல் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், ரொம்ப லேக்கியாக இருக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு அது மாதிரி இருக்கான்ட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. கேமரா கேமராலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 60 FPS உங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி லென்ஸை வச்சு மட்டும்தான். ஸோ அதில் நீங்கள் ரொம்ப நேரம் ஷூட் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹீட் ஆகிடும் பயங்கரமாக மொபைல். அந்த ஹீட் ஆகுனது மட்டும் இல்லாமல் ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகி மொபைல் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் மொபைல் கூல் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் 4K 60 யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நீங்கள் மொபைல் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா மொபைல் பயங்கரமாக ஹீட் ஆகும், அது ஒரு ப்ராப்ளம். நெட்ஒர்க் ரிசப்ஷனில் எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை இந்த 8 மந்த்ஸில். ஸோ இம்போர்ட்டட் மொபைல்ஸ் அண்ட் இந்த மாதிரி டெமோ ஃபோன்ஸில் நெட்ஒர்க் ரிசப்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். சோனி ஃபோன்லேயே சொல்லியிருந்தேன். பட் இதில் இது மாதிரி கூகுள் ஃபோன்ஸில் அது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த விஷயத்தில் டெமோ ஃபோனாக கூகுள் மொபைலை வாங்கலாம், அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 24 கூட நிறைய மீட் ரேஞ்சை விட சூப்பராகவே இருக்குது இந்த மொபைலோட கேமரா. காம்படிஷனல் ஃபோட்டோகிராஃபி பிக்சல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேமராவுக்கு தான் இந்த மொபைல். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேமராவில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வீடியோவும் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. ஆனால் பிக்சல் பொறுத்த வரைக்கும் வீடியோகிராஃபி அந்தளவுக்கு இருக்காது. பட் இதில் 4K 60 உங்களால் எடுத்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ நைட்லேயும் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. பட் உங்களுக்கு வீடியோலாம் நாய்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. பட் யூஸபிள் தான். ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் ஷாட்ஸே இதை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும், அது எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஃபோட்டோக்கு நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக இந்த மொபைல் இப்போ கூட வாங்கலாம். பட் அப்டேட் இதுக்கு மேலே கிடையாது. சொன்னபடி உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் அப்டேட் பிக்சல் மொபைலுக்கு. 2020 ரிலீஸ் ஆனதுனால அப்டேட்லாம் உங்களுக்கு முடிஞ்சது. இதுக்கு மேலே எந்த அப்டேட்டும் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா பிக்சல் 7 வரைக்கும் தான். ஏன் 7 வரைக்கும்னா 8 உங்களுக்கு 7 இயர்ஸ் ஆஃப் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கூகுள் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் அப்டேட் முடிஞ்சது அவ்வளோதான். பட் அப்டேட் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுனா தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பேட்டரி பற்றி பார்த்தோன்னா 8 மந்த்ஸில் இன்னும் ஸ்டார்டிங்கில் பேட்டரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. ஸோ பேட்டரி எந்தவித ப்ராப்ளமும் இல்லை, அதே ஸ்டாண்ட் பை தான் இன்னும் கிடச்சிட்டு இருக்கு. 3-4 hours கண்டினியூஸ் யூசேஜில் ஸ்க்ரீன் ஆன் டைம் உங்களுக்கு சாலிடாக உங்களுக்கு கிடைக்குது. மார்னிங் இப்போ நீங்கள் சார்ஜ் போட்டு வெளியே கொண்டு போகிறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் இந்த மொபைல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணு. ஏன்னா 4080 mAh கொடுத்துருக்காங்க, அடிக்குவேட்டான பேட்டரி எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ கிடைக்கணுமோ அது சஃபிஷியன்ட்டான ஸ்டாண்ட் பை தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நெட்ஒர்க் ரிசப்ஷனும் எந்த ப்ராப்ளம் இல்லை, கேமராவும் ஓகே. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி ஆவரேஜ்னு சொல்லலாம், ரொம்ப லோனஸ் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப ரிச் டோன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்பீக்கர் தான். அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. எப்படின்னா அது உங்களுக்கு இதில் இயர்பீஸ் வந்து கிடையாது, இன்டிஸ்பிளே இயர்பீஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கால் வந்து பேசும்போது இயர்பீஸில் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்தளவுக்கு மற்ற மொபைலில் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ ஸ்டீரியோவும் அதில் தான் ஆக்ட் ஆகுது. அதில் ஒரு 30K 70 அப்படி தான் ஸ்டீரியோ உங்கள் ஸ்பீக்கர் ஆக்ட் ஆகும். ஸோ அது ஒரு அந்தளவுக்கு எனக்கு குவாலிட்டி பிடிக்கல, கால் குவாலிட்டி நீங்கள் கால் பேசும்போது. பட் கால் வந்து ஸ்பீக்கரில் போட்டு பேசிங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு இன்டிஸ்பிளே இயர்பீஸ் கொடுத்தனால அது கால் குவாலிட்டி கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி அடி வாங்குற மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிக்சல் 5 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர்பீஸ் ஓகேவா என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மொபைலை பற்றி உங்களுக்கு மொபைல் மெயினாக பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் லவர்ஸ் யாருன்னா நீங்கள் இந்த மொபைலை கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது இந்த மொபைல். 6 inch அண்டு பெசல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு சிமெட்ரிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ஓரளவுக்கு ப்ரீமியமாக இருக்கா. அண்ட் ஆல்சோ இதில் ஒயர்லெஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் நான் அதை பெருசாக யூஸ் பண்ணதில்லை, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சார்ஜிங் ஃபுல்லாக 0-100 ஆகிறது 1 hour 45 minutes கிட்ட ஆகுது. ஸோ சார்ஜிங் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் கொஞ்சம் இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது PD 18 watts தான். ஸோ அதுக்கு மேலே இதை எதிர்பார்க்க முடியாது. அண்ட் டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு பஞ்ச்வல் தான் கொடுத்துருக்காங்க, டாப் லெஃப்ட் கார்னரில் வச்சிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் 90 Hz ஸோ ஸ்மூத்தாகவே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு பிக்சல் மொபைல் பொறுத்த வரைக்கும் 60 Hz நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும், 90 Hz வேறு. அண்ட் 90 Hz பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போ உங்களுக்கு யூசேஜ் தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு 90 Hz ஒர்க் ஆகும், மற்றபடி 60K போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரால்லாம் பண்ணும்போது நல்லா ஃபீல் ஆகும், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அண்ட் டிஸ்பிளே நல்லா காம்பேக்டாக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மொபைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்.
கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு மெயின் பாசிட்டிவ் இந்த மொபைல் பொறுத்தவரைக்கும். காம்பாக்ட் லவர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கலாம். இப்போ கூட அப்டேட்லாம் எதிர்பார்க்காம நீங்கள் ஒரு காம்பாக்டாக ஒரு மொபைல் இப்போ யூஸ் பண்ணோம், செகண்டரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மொபைலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் ப்ரைமரியாக தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே ஒர்க் ஆகுது. இன்னும் இந்த மொபைலை 1 இயர் வரைக்குமே நல்லா யூஸ் பண்ணேன். ஆண்ட்ராய்ட் 14 தான், நிறையா மிட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 13 தான் இருக்குது, 14 ஒன்றும் வரல. நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே இந்த மொபைல் நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம், பட் ஓரளவுக்கு அப்டேட் இதோட யூஸ் பண்ணுற 14 இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ கூட பிக்சல் 5 மைக்லேருந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். மற்றபடி இதை பற்றி பேசணும்னா, இப்போ நீங்கள் இதை வாங்கலாமா, தாராளமாக ஒரு அண்டர் 15K குள்ளே கிடச்சா இந்த மொபைல் எப்பயும் நீங்கள் வாங்கலாம். பட் 5G கிடையாது, 4G தான். 5G நீங்கள் வேணும்னா இந்த மொபைலை வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா 5G அப்டேட் நம்ம கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துமே 5G ஒர்க் ஆகல, 4G தான். ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இந்த கூகுள் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது US வேரியண்ட்டாக தான் இருக்கும், குளோபல் வேரியன்ட் தான். பட் மற்ற ஃபோன் சோனிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் அதுமாதிரி கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்டாக இருக்கும். ஸோ கூகுள் ஃபோன்ஸ் டெமோவில் வாங்கும் போது இது ஒரு தைரியமாக நீங்கள் கூகுள் ஃபோன் டெமோ ஃபோனாக கண்டிப்பாக வாங்கலாம், அதுவும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணதில்லை, ஒன்றுமே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த பிக்சல் 5 கிட்டத்தட்ட ஒரு 8 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், 1 இயர் ஆக போகுது, ஒன்றுமே நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ என்ன இந்த மொபைல் ஒரு அண்டர் 15 நீங்கள் வாங்கலாமா அப்படின்ட்டு என்ன கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக வாங்கலான்னு தான் சொல்லுவேன். உங்களோட யூசேஜுக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம், நீங்கள் ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மெட்டல் தான், இது மெட்டல் ஃபினிஷ் தான், ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கையெல்லாம் பிடிக்கிறது நல்லாவே ப்ரீமியமாக தான் இருக்குது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் டெம்பர்டும் யூஸ் பண்ணல, பேக் கேஷும் யூஸ் பண்ணல, மொபைல் அப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்லிப்பரியாக இந்த மொபைல் அந்தளவுக்கு ஃபீல் ஆகாது, ஏன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்தனால. பட் கிட்டத்தட்ட நிறைய தடவை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருக்கு, கீழே விழுந்து எதுவும் ஆகலை, அது ஒரு நல்ல விஷயம் தான். பில்டு குவாலிட்டியும் நல்லாவே பண்ணியிருக்காங்க கூகுள். இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிட்ரேஞ்ச் ஸ்னாப்ட்ராகன் 765G தான் கொடுத்துருக்காங்க. மாட்ரேட் யூசேஜுக்கு எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது, கேஷுவல் யூசேஜ் நீங்கள் எல்லாமே சாலிடாக ஹேண்டில் பண்ணிவிடும். பட் கேமிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா இது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு கேமிங்க்கு மட்டும் இதை அவாய்ட் பண்ணிருங்க. கேஷுவல் கேமிங் பண்ணீங்கன்னா நோ ப்ராப்ளம், ஒரு பிரவுன் ஆல் அது மாதிரி கேம்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா தாராளமாக போகலாம். பட் இந்த ஹை அண்ட் பிஜிஎம்ஏ ஜென்ஷன் இம்பாக்ட்லாம் விளாட்றீங்கன்னா அதையும் ஹேண்டில் பண்ணும், பட் ஹையில் விளாடும் போது உங்களால் மீடியம் அது மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், 30 FPS அது அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ கேமிங்க்கு அவாய்ட் பண்ணுறீங்க. ஒரு மாடரேட் யூசேஜ் கேஷுவல் கேமிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டே டு டே டாஸ்க்லாம் நல்லா சூப்பராகவே ஹேண்டில் பண்ணும். ஸோ அதுக்காக வாங்குற மாதிரி அந்த கேம். ஸோ கேமராக்கு வாங்கணும்னா தாராளமாக அந்த மொபைலை வாங்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிக்சல் யூஐ. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் யூஐக்காக வாங்குறீங்கனாலும் வாங்கலாம், காம்பாக்டாக உங்களுக்கு ஒரு மொபைல் வாங்கினாலும் வாங்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்கினா இதை கண்டிப்பாக வாங்க வேணாம் தான் சொல்லுவேன், ஏன்னா ப்ராசஸர் உங்களுக்கு அதை பற்றி தெரியும், 765G. ஸோ மிட்ரேஞ்சர் ப்ராசஸர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் பிக்சல் 5 வாங்கலாமா 5 வாங்கலாமா நிறைய பேர் இருக்கப்பீங்க. உங்களுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கணும், பேட்டரி உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கணும்னா நீங்கள் தாராளமாக 5 போயிடுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரீமியமாக இருக்கணும் அண்ட் மெயினாக காம்பாக்டாக இருக்குன்னா பிக்சல் 5 வாங்க. மற்றபடி எப்பயுமே பிக்சல் 5K நீங்கள் மூவ் பண்ணிடல, ஏன்னா அதில் பிகர் பேட்டரி அண்ட் பிகர் டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு மல்டிமீடியாக்கெலாம் அது ஒன்றும் பெட்டராக இருக்கும். கன்வீனியன்ட்டுக்காக மட்டும் நீங்கள் பிக்சல் 5 வாங்கலாம், மற்றபடி பிக்சல் 5 பெட்டர் தான், ஏன்னா ஸ்பீக்கரும் அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஸ்பீக்கர் குவாலிட்டி எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஆவரேஜ் தான். வேறுனா உங்களுக்கு டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடியா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறனா இந்த மொபைலை பற்றி தெரியணும், இந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு நல்ல யூஸ்ஃபுல் கான்டென்ட்டோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் AK வரேன், திரும்ப வரேன்.